அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மயீன். தமிழ்நாட்டு வாழ் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு. நான் உங்களோடு தாருல் ஹுதாவிலிருந்து உமர் ஷெரீஃப் பேசுகிறேன். சில நண்பர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள சிலர், ஓட்டு போடுவது கூடாது, ஜனநாயகம் கூடாது, ஓட்டு போடாதீர்கள் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். தயவு கூர்ந்து இப்படி பேசுகின்ற யாருடைய பேச்சையும் நீங்கள் கேட்டுவிட வேண்டாம். ஆதாரமில்லாமல், கல்வி அறிவில்லாமல், மார்க்க மூத்த அறிஞர்களிடத்திலே ஆலோசிக்காமல் இவ்வாறு அவர்கள் பேசுகிறார்கள். நாம் இந்த நாட்டிலே வாழ்கிறோம், இது நமது நாடு. இந்த நாட்டிலே நமக்கு உரிமைகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன, பொறுப்புகள் இருக்கின்றன. ஆகவே நம்மை ஆட்சி செய்யக்கூடியவரை தேர்ந்தெடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் மத பாகுபாடு இல்லாமல் ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் நன்மையாகவும் அனைவருக்கும் நீதமாக நேர்மையாக நடக்கின்றவர்களை, முடிந்த அளவு நடக்கின்றவர்களை தேர்ந்தெடுப்பது நம் மீது கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தாங்கள் தங்களது ஓட்டுகளை வீணடிக்காமல், இந்த தேர்தலை புறக்கணிக்காமல், சமூகத்துக்கு நன்மையானவர்களை, சமூகத்திற்கு சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களை, எல்லா சமுதாயத்தையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களை தேர்ந்தெடுப்பது உங்கள் மீது கடமை. உங்களது வாக்குகளை வீணாக்கி விடாதீர்கள். நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர் உங்களை அடுத்து ஆட்சி செய்யப்போகிறார், அடுத்து நீங்கள் இந்த நாட்டிலே வாழப்போகிறீர்கள். அதற்கேற்றபடி உங்களுடைய பொறுப்புகளை, கடமைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏக இறைவன் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக, நன்மையின் பக்கம் வழிகாட்டுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.